லைட்டம்மா. எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தையை உங்களுக்கு கொடுக்க முடியாது. கர்த்தர் பாராட்டின் எல்லா கிருபைக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். எல்லாரும் சௌக்கியமாக இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். நல்லா இருக்கீங்களா? எல்லோரும் வீட்டில் ஒரு ஹாலில் உட்காந்து இந்த மொபைலை வர செய்தியை பாருங்கள். குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே இருந்து இது ஒரு ஆராதனையை போல் நீங்கள் நினச்சி நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மத்தேயு 27:26 முதல் 31 வரை நான் இப்பொழுது வாசிக்க போகிறேன். இந்த பெரிய வழி ஆராதனைக்கு என்ற தியானத்துக்கு நான் எடுத்துக்கொண்ட வேத பகுதி மத்தேயு சாப்டர்ஸ் 27:26-31. அப்பொழுது அவன் பரபாசை அவர்களுக்கு விடுதலையாக்கி இயேசுவையோ வாரினால் அடிப்பித்து சிலுவையில் அறையும்படிக்கு ஒப்பு கொடுத்தான். அப்பொழுது தேசாதிபதியின் போர் சேவகர் இயேசுவை தேசாதிபதியின் அரண்மனையிலே கொண்டு போய் போர் சேவகரின் கூட்டம் முழுவதையும் அவரிடத்தில் கூடி வரச் செய்து அவர் வஸ்திரங்களை கலற்றி சிவப்பான மேலங்கியை அவருக்கு உடுத்தி முள்ளுகளால் ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மேல் வைத்து அவர் வலது கையில் ஒரு கோலை கொடுத்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு யூதருடைய ராஜாவே வாழ்க என்று அவரை பரியாசம் பண்ணி அவர் மேல் துப்பி அந்த கோலை எடுத்து அவர் சிரசில் அடித்தார்கள். அவரை பரியாசம் பண்ணின பின்பு அவருக்கு உடுத்தின மேலங்கியை கலற்றி அவருடைய வஸ்திரங்களை அவருக்கு உடுத்தி அவரை சிலுவையில் அறையும்படி கொண்டு போனார்கள். அவரை சிலுவையில் அறையும்படி கொண்டு போனார்கள் என்று வாசிக்கிறோம். இயேசுநாதர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த உலகத்திலே மனிதனாய் அவதரித்து 33.5 ஆண்டுகள் வாழ்ந்தார். கடைசி 3.5 ஆண்டுகள் அவர் இந்த உலகத்திலே அலைந்து திரிந்து மக்களுக்கு நன்மை செய்து ஊழியம் செய்தார். இந்த கடைசி நாளிலே அவர் 3.5 ஆண்டுகள் இறுதி நாளிலே இன்றைக்கு சரியாக அவர் சிலுவையில் அறையப்பட்டார். இயேசு ஏன் சிலுவையில் அறையப்பட்டார்? இயேசு ஏன் இப்படி சித்திரவதைப்படுத்தப்பட்டார்? யாருக்காக? அதுதான் இன்றைக்கு நான் பார்க்க போகிறோம். ஒரு 5 காரியங்களை நான் பார்க்க போகிறோம். முதல் காரியம், இயேசுவை வாரினால் அடிப்பித்தார்கள் என்று வாசிக்கிறோம். வாரினால் அடித்தார்கள். ரோமர் இப்படிப்பட்ட குற்றவாளிகளுக்கு கொடுக்கிற ஒரு கொடுமையான சித்திரவதை தான் இந்த வாரினால் அடிப்பது. ஒரு மர கைப்பிடியிலே 5 வார்கள் இணைக்கப்பட்டிருக்கும். அதனுடைய நுனியிலே எலும்பு துண்டு அல்லது இரும்பு துண்டை மாட்டி வைத்திருப்பார்கள். ஒரு குட்டையான அவர்களை குனிந்து இருக்கும்படி வைத்து கட்டி அவருடைய 2 பக்கமும் ஒருவர் மாறி ஒருவர் அடிப்பார்கள். இப்படி 40 அடிகளாக, அதாவது 39 அடிகளை வாரினால் அவர்கள் அடித்தார்கள். ரோமர் ஏன் இப்படி 39 முறை அடிக்கிறார்கள் என்றால், ஒரு மனிதனுடைய சரீரத்திலே 39 வகையான வியாதிகளை இவன் மேல் சாபமாய் சுமத்துகிறோம் என்றால் இப்படி அடித்தார்களாம். அப்படி என்றால் 39 முறை அடிக்கும் பொழுதும் ஒவ்வொரு முறையும் 5-5 காயங்கள் அந்த முதுகில் ஏற்பட்டிருக்கும். சுமார் 195 காயங்கள் அவருடைய முதுகில் இருந்திருக்கும். அருமையானவர்களே, ஜோசிப்பஸ் என்ற 1வது நூற்றாண்டு எழுத்தாளர் இப்படி எழுதுகிறார், இயேசு கிறிஸ்துடைய முதுகு உளப்பட்ட நிலம் போல இருந்திருக்கும் என்று சொல்லுகிறார். ஒவ்வொரு அடியிலும் சதையை பித்து கொண்டு வந்திருக்கும். சில குற்றவாளிகள் இந்த 39 முறை அடிக்கப்பட்ட இந்த வாரினால் அடிக்கப்படும் பொழுது அவர்கள் மரித்து விடுவார்களாம். இயேசுநாதருடைய முதுகிலே 39 முறை அவர்கள் அடித்தார்கள். இயேசு அங்கேயே அதிகமான இரத்தத்தை சிந்தினார். பல தடவைகளில் இப்படி அடிக்கப்படுகிற குற்றவாளிகள் இறந்து போவதனால் பலனற்று போவார்கள். இயேசுடைய முதுகிலே 195 தழும்புகள் இருந்திருக்கும். அருமையானவர்களே, அவரை வாரினால் அடிப்பித்து பின்பு அவரை பரியாசம் செய்தார்கள். சிலுவையில் அடிக்கும்படி அவரை கொண்டு போனார்கள். 2வது காரியம், இயேசு சிலுவையை சுமந்தார். இவ்வாறு கொடுமையாக வாரினால் அடிபட்டதால் தான் இயேசுவால் சிலுவையை சுமந்து கொண்டு நடக்க முடியவில்லை. ஏசாயா 53:5 சொல்லுகிறது, நம்முடைய மீறுதுகளில் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ண மாற்ற
He was wounded for our transgressions. He was bruised for our iniquities. ஏன் இயேசு சிலுவை சுமந்தார் தெரியுமா? ஏன் இயேசு வாரினால் அடிக்கப்பட்டார் தெரியுமா? நமக்கு சமாதானத்தை கொடுக்கும்படியாகவும், நம்முடைய மீறுதல்களினாலே அவர் காயப்பட்டார், நம்முடைய அக்கிரமங்களினாலே அவர் நொறுக்கப்பட்டார். ஏசாயா 53:4 சொல்லுகிறது, அவர் பாடுகள், துக்கங்கள், மீறுதல்கள், அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் சுமந்தார். நம்முடைய பாடுகளை அவர் ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நம்முடைய பாடுகளை அவர் ஏற்றுக்கொண்டார், நம்முடைய துக்கங்களையும் சுமந்தார். He has borne our griefs and he carried our sorrows. நமக்கு சமாதானம் தரும்படிக்குத்தான் இயேசு இவைகளை எல்லாம் செய்தார். மனிதன் செய்த எல்லா அக்கிரமங்கள் மீறுதல்களுக்காக இயேசு வாரினால் அடிக்கப்பட்டார். மனிதன் கொடுத்த எல்லா பாடுகளையும் துக்கங்களையும் அவர் ஏற்றுக்கொண்டபடியால் தான் சிலுவை சுமந்தார். இன்னும் 1 பேதுரு 2:24 சொல்லுகிறது, நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைக்கும்படிக்கு அவர்தாமே நமது பாவங்களை சிலுவையின் மேல் தம்முடைய சரீரத்தில் சுமந்தார். அக்கிரமங்கள், மீறுதல்கள், பாடுகள், துக்கங்கள் மட்டுமல்ல, நம்முடைய பாவங்களையும் இயேசு சிலுவையில் சுமந்தார். ஏசாயா 53:10 வாசிக்கிறோம், கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி பாவமில்லாத அவரை பாவமாக்கினார். நம்முடைய பாவங்களை எல்லாம் இயேசு சிலுவையில் சுமந்தார், நம்முடைய சாபங்களை சுமந்தார். நம்மை சுமக்க சொல்லும் முன்பாக அவர் சுமந்தார். அருமையானவர்களே, சிலுவை என்றால் பாடுகள் மட்டுமல்ல. இயேசு தம்முடைய சீடர்களோடு இருக்கும் பொழுது சொன்னார், ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு அனுதினமும் என்னை பின்பற்றி வர கடவன் என்று சொன்னார். தன் சிலுவை என்றால் என்ன தெரியுமா? முதலாவது அவன் தன்னைத்தான் வெறுக்க வேண்டும். இயேசுடைய சொந்த சீஷர்களே, பேதுருவே இயேசுவை மறுதளித்தான், சபித்தான், சத்தியம் பண்ணினான். அவருடைய சீஷர்களிலே ஒருவன் யூதாஸ்காரியோத்து இயேசுவை 30 வெள்ளிக்காசுக்காக காட்டி கொடுத்தான். இவையெல்லாம் தேவனுடைய வார்த்தை நிறைவேறும்படிக்கு என்று வேதம் சொல்லுகிறது. சகரியா 11:12-13 ஆகிய வசனங்களிலே மிக அருமையாக பரிசுத்த ஆவியானவர் தீர்க்க தரிசனமாய் எழுதி வைத்திருக்கிறார். சகரியா 11:12-13 எப்படி வாசிக்கிறோம், உங்கள் பார்வைக்கு நன்றாய் கண்டால் என் கூலியை தாருங்கள், இல்லாவிட்டால் இருக்கட்டும் என்று அவர்களோட சொன்னேன். அப்பொழுது எனக்கு கூலியாக 30 வெள்ளிக்காசை நிறுத்தார்கள். கர்த்தர் என்னை நோக்கி, அதை குயவனிடத்தில் எரிந்துவிடு என்றார். இதுவே நான் அவர்களால் மதிக்கப்பட்ட மேன்மையான மதிப்பு. நான் அந்த 30 வெள்ளிக்காசை எடுத்து அவைகளை குயவனுக்கு என்று கர்த்தருடைய ஆலயத்திலே எரிந்து விட்டேன். அருமையானவர்களே, என்ன என்று அருமையாய் வேதம் சொல்லியிருக்கு. யூதாஸ்காரியோத்து பணப்பையை சுமக்கிறவனாய் இருந்தான். இயேசுவோடு கூட 3.5 ஆண்டுகள் உண்டு உறங்கி வாழ்ந்தவன். இயேசுவின் அந்த கடைசி ஒரு வாரத்திலே சொல்லுகிறார், உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் என்று சொல்லுகிறார். இயேசு நினைத்திருந்தால் யூதாஸ்காரியோத்து தான் என்று ஸ்ட்ரைட்டாக இயேசு சொல்லியிருக்கலாம், இதுதாங்க சிலுவை சுமக்கிறது. யூதாஸ் என்றைக்கு தெரிந்தெடுத்தாரோ அன்றைக்கு இவன் தன்னை காட்டி கொடுப்பான் என்று இயேசுவுக்கு தெரியும். பேதுரு என்றைக்கு என்னை பின்பற்றி வா என்று சொன்னாரோ அன்றைக்கே பேதுரு மறுதளித்து சபித்து சத்தியம் பண்ணுவான் என்று தெரியும். அவர் தெரிந்தேதான் இவர்களுடைய சிலுவை அவர் சுமந்தார். தன் சொந்த சீஷராலே அவர் காட்டி கொடுக்கப்பட்டார், சொந்த சீஷராலே மறுதளித்தான் பேதுரு. இயேசுவை சபித்தான், சத்தியம் பண்ணினான். இந்த உலகத்தில் நமக்கு இப்படி நிறைய நடந்திருக்கலாம். நம்முடைய ஆண்டவர் என்னை பின்பற்றி வா என்று சொல்லும்போது ஒன்று சொன்னார், நீ என்னை போல நீ சிலுவையை சுமக்க வேண்டும் என்று சொன்னார். சிலுவை சுமக்க சகிப்புத்தன்மை வேண்டும். அருமையானவர்கள், இயேசுவை எல்லாவற்றையும் சகித்தார். பிலாத்து ஏறதும் மாறவும் மாறி மாறி இயேசுவை கேள்வி கேட்கிறார்கள். இயேசுவோ மௌனமாக இருந்தார். அவர் அடிக்கப்பட கொண்டு போகிற ஆட்டை போல சத்தமிடாது இருந்தார், ஒன்று பேசாமல் இருந்தார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அவருடைய உடலிலே வேதனை, சோர்வு, சிலுவை பாரம் அவரால் தாங்க முடியவில்லை, நடக்க முடியவில்லை.
சிலுவை அவர் சரீரத்தோடு கட்டி வைத்ததுதான் அவரை நடக்க வைத்தார்கள். அவரை வாரினால் அடித்த பொழுது அவர் சரீரத்தில் இருந்த எல்லா ரத்தமும் போய்விட்டது. அவர் ஏன் வாரினால் அடிக்கப்பட்டார்? நமக்காக அடிக்கப்பட்டார். ஏன் சிலுவை சுமந்தார்? நமக்காக சிலுவை சுமந்தார், சிலுவையை சகித்தார். மூன்றாவதாக, அவர் பரியாசம் பண்ணப்பட்டார், அவமானப்படுத்தப்பட்டார், கேலி செய்யப்பட்டார், தூஷிக்கப்பட்டார். யாருக்காக? நமக்காக. மற்ற 27:28-31 நீங்கள் அதை வாசிக்கலாம். இயேசுவை 4 விதமான கூட்டத்தார் அவரை பரியாசம் செய்தார்கள், கேலி செய்தார்கள். இயேசு அவை எல்லாவற்றையும் தாங்கிக் கொண்டார், சகித்து கொண்டார். இன்றைக்கு இந்த சிலுவை தியானத்திலே நாம் மிக 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 முக்கியமான ஒன்று சகிப்பு தன்மை. அருமையாக இயேசு எத்தனையோ வார்த்தைகளை நமக்கு சொல்லியிருக்கிறார். உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காக ஜெபியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், ஒரு கன்னத்தில் அடித்தால் மறுகன்னத்தை திருப்பி காட்டுங்கள் என்று இயேசு சொன்னார். சகிப்புத்தன்மை வேண்டும். அருமையாக உங்கள் குடும்பத்தில் சகிப்புத்தன்மையோடு இருக்கிறீங்களா? அங்கு 27:28-31 எப்படி வாசிக்கிறோம், இயேசு தன்னை ராஜா என்று சொன்னார் என்பதற்காக அவருக்கு ராஜாவுக்கு கிரீடம் வேண்டும் அல்லவா, முள்ளுகளினாலே அவருக்கு ஒரு கிரீடத்தை செய்து அவர் சிரசிலே வைத்தார்கள். அவர் வலது கையிலே ஒரு கோலை கொடுத்து கேலி செய்தார்கள். அவர் முன்பாக முழங்கால் பணியிட்டு யூதருடைய ராஜாவே வாழ்க என்று அவரை பரியாசம் பண்ணி அவர் மேல் துப்பினார்கள். அவர் வைத்திருந்த கோலை எடுத்து அவர் தலையிலேயே அடித்தார்கள். அவர் தலையிலெல்லாம் அந்த முள் தைத்தது. அவருடைய முதுகிலே ரத்தம், இப்பொழுது தலையிலே ரத்தம். சிரசிலே அடித்தார்கள், அவரை பரியாசம் பண்ணினார்கள். யூதருடைய ராஜாவே வாழ்க என்று சொல்லி பரியாசம் பண்ணினார்கள். இதுதான் முதல் கூட்டம். இரண்டாவது கூட்டம் 39 அப்பொழுது அந்த வழியாய் நடந்து போகிறவர்கள் தங்கள் தலைகளை துலுக்கி தேவாலயத்தை இடித்து 3 கட்டுகிறவனே, உன்னை நீயே ரட்சித்துக் கொள், நீ தேவனுடைய குமாரனானால் சிலுவையில் இருந்து இறங்கி வா என்று அவரை தூஷித்தார்கள். அந்த வழிய நடந்து போறவரவன் எல்லாம் தலையை துலுக்கி இயேசு தூஷிக்கிறான். இயேசு நினைத்திருந்தால் சிலுவையில் இருந்து இறங்கி இருக்க முடியும், இருக்க முடியும். ஏன் அதையெல்லாம் சகித்துக் கொண்டார்? எல்லாம் நமக்காகத்தான். அருமையானவர், நம்மை ஒருவர் தூஷிக்கும் பொழுது நாம் எப்படி அவர்களுக்கு பதில் தருகிறோம்? இயேசுவை போல் சகித்துக் கொள்ளுகிறோமா? இயேசு எப்படி மதிக்கப்பட்டார்? 30 மதிக்கப்பட்டார். பாவம் அறியாதவர், பரிசுத்தர், தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணர், என்னிலே பாவம் உண்டு என்று உங்களிலே யார் சொல்லக்கூடும் என்று சவால் விட்டவர் இன்றைக்கு தூஷிக்கப்படுகிறார். அந்த வழியை போகிற வருகிற எல்லாருமே தூஷிக்கிறார்கள். மூன்றாவது கூட்டத்தார் 41 அப்படியே பிரதான ஆசாரியரும் வேத பாரகரும் மூப்பரும் பரியாசம் பண்ணினார்கள். என்ன பரியாசம் பண்ணினார்கள் தெரியுமா? மற்றவர்களை ரட்சித்தான், தன்னைத்தான் ரட்சித்துக் கொள்ள திராணி இல்லை என்று சொன்னார்கள். இவன் இஸ்ரவேலின் ராஜாவானால் இப்பொழுது சிலுவையில் இருந்து இறங்கி வரட்டும், அப்பொழுது இவனை நாம் விசுவாசிப்போம் என்று சொன்னார்கள். நம்மை பார்த்தும் சவால் விடுகிறார் அல்லவா? ஏன் உங்களுக்கு இப்படி நடக்கிறது என்று சொல்லுகிறார்கள் அல்லவா? நாம் எத்தனை பாடுகளை உலகத்தில் அனுபவிக்கிறோம், எத்தனை துக்கங்களை அனுபவிக்கிறோம், கஷ்டங்களை அனுபவிக்கிறோம். நமக்கு முன்பதாகவே இயேசு அந்த பாடுகள் எல்லாம் கடந்து சென்றார். அவர் நம்மை போல பாடுபட்டு சோதிக்கப்பட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே அவர் பாடுபட்டு சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த பாடுகள் எல்லாம் எதற்காக? நமக்காகத்தான். அறிஞர் பரியாசம் பண்ணினார்கள், தூஷித்தார்கள், துப்பினார்கள், அடித்தார்கள். நான்காவதாக, ஒன்றுக்கும் உதவாத 2 நபர்கள், இயேசு கிறிஸ்துவுக்கு வலதுபுறமும் இடதுபுறமும் சிலுவையில் அறையப்பட்டவர்கள், அந்த இயேசுவை நிந்தித்தார்கள் என்று 44 சொல்லுகிறது. மத்தேயு 27:44 அவருடைய கூட சிலுவைகளில் அறையப்பட்ட கள்ளரும் அந்தப்படியே அவரை நிந்தித்தார்கள். இயேசு ஒரு தீமையும் செய்யாதவர்,
இந்த உலகத்தில் நன்மையே செய்தவர், ஒரு தீமையும் செய்யாத தெய்வம். இப்பொழுது பார்த்தீர்களா, அவர் நமக்கு முன்பாகவே எல்லா பாடுகளையும் அனுபவித்தார். எபிரேயர் 12 அதிகாரத்தில் நாம் இப்படி வாசிக்கிறோம். எபிரேயர் 12 அதிகாரம், அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்தார். அவர் தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இமிதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். அவர் சிலுவையை சகித்தார், விபரீதங்களை சகித்தார். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷம் என்ன சந்தோஷம் தெரியுமா? நீங்களும் நானும் ரட்சிக்கப்படுவோன்ற அந்த சந்தோஷம் அவருக்கு. இயேசுநாதர் சிலுவையிலிருந்து உயிர் தெழுந்த பின்பு அவரை குறித்து அப்படி எழுதியிருக்கிறது, எல்லா நாவுகளும் அவர் நாமத்தை அறிக்கையிடும், எல்லா முழங்கால்களும் அவருக்கு முன்பாக முடங்கும், எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை பிதா இயேசுவுக்கு தந்தருளினார் என்று வாசிக்கிறோம். இன்றைக்கு உலகமெங்கும் இயேசுவை பற்றி எல்லாரும் அறிந்து கொண்டிருக்கிறார். அவருக்கு முன் வைத்திருந்த சந்தோஷம் என்ன தெரியுமா? அவர் வருகைக்கு முன்பாக எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதுதான். என்னை கேட்கிறேன் அருமையான விசுவாச பிள்ளைகளே, இயேசு நமக்காகத்தான் இத்தனை பாடுகளும் பட்டார். இந்த கடினமான சூழ்நிலையிலே நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் இந்த உலகத்துக்காக ஜெபித்துக் கொள்வோம். அவர் வருகைக்கு முன்பாக இந்த கொள்ளை நோய்கள் எல்லாம் வரும் என்று வேதம் சொல்லுகிறது. அது முடிவுக்கு ஆரம்பம் என்று சொல்லுகிறது. இது வேதனைகளுக்கு ஆரம்பம் என்று வேதம் சொல்லுகிறது. அடுத்த நாள் என்ன நடக்கும் என்று இன்று தெரியாது. இயேசுவின் வருகை வெகு சீக்கிரமாயிருக்கிறது. அவருடைய இந்த பாடுகள், வேதனைகள், கஷ்டங்கள் எல்லாம் அவர் நம்மை ரட்சிக்கும்படியாகத்தான் இவைகளெல்லாம் அவர் அனுபவித்தார். தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு, the joy set before him is called the shame, he endured the cross. அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்தார். இந்த வாழ்க்கையில் எத்தனை அவமானங்கள், கஷ்டங்கள், வருத்தங்கள், வேதனைகள் வந்தாலும் நாம் சகிப்போம். தயவாய் உங்கள் குடும்பத்திலே கணவன் மனைவிக்கு இடையிலே சகிப்புத்தன்மையோடு இருங்கள், பிள்ளைகளோடு சகிப்புத்தன்மையோடு இருங்கள். இந்த உலகத்திலே கடைசி நாளிலே நாம் இருக்கிறோம். ஒரு சாட்சியான கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்து நம்முடைய ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்துவோம் அருமையானவர்களே. 4வதாக 2 கொரிந்தியர் 8:9 2 கொரிந்தியர் 8:9 இப்படி சொல்லுகிறது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரர் ஆனாரே என்று வாசிக்கிறோம். அப்படி என்றால் இயேசு நமக்காக தரித்திரர் ஆனார், இயேசு நமக்காக வாரினால் அடிக்கப்பட்டார், அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம். எந்த தழும்புகள்? வாரினால் அடிக்கப்பட்ட தழும்புகள், கை கால்களிலே ஏற்பட்ட தழும்புகள், தலையிலே ஏற்பட்ட தழும்புகளாலே நாம் குணமாகிறோம். வியாதியிலிருந்து சுகம், பாவத்திலிருந்து விடுதலை, துக்கம் சந்தோஷமாக மாறுகிறது, அக்கிரமம் மீறுதல் மன்னிக்கப்படுகிறது, சமாதானம் வருகிறது. 2வதாக இயேசு சிலுவை சுமந்தார். ஏன் சிலுவையை சுமந்தார்? ஏன் ஆணிகளால் அடிக்கப்பட்டார்? நம்முடைய மீறுதல்கள், அக்கிரமங்கள், பாவங்களை நிமித்தம்தான் இயேசு சிலுவையை சுமந்தார். நமக்கு சகிப்புத்தன்மையை காட்டும்படியாக சிலுவையை சகித்தார். அவமானத்தை எண்ணவில்லை, அவர் சிலுவையை சகித்தார். 3வது, அவர் பரியாசம் பண்ணப்பட்டார், கேலி பண்ணப்பட்டார், தூஷிக்கப்பட்டார். யாருக்காக? நமக்காக. 4வதாக அவர் நமக்காக தரித்திரரான, கடன் பிரச்சனையிலிருந்து உங்களுக்கு விடுதலை தர இயேசு வல்லவராக இருக்கிறார். நீங்கள் அவரை விசுவாசிக்க வேண்டும். 2 கொரிந்தியர் 8:9 அறிக்கையிட வேண்டும். அவர் நிச்சயமாய் நம்முடைய பண தேவைகளை சந்திக்க அவர் வல்லவராக இருக்கிறார். யாருக்கு இதை சொல்லுகிறார் என்றால், மக்கதோனியா சபை மக்களுக்கு சொல்லுகிறார். யாருக்கு ஆண்டவர் அப்படி ஐஸ்வர்யவான்கள் ஆக்குவார் என்று அங்கே சொல்லுகிறது. மிகுந்த உபத்திரவத்தினாலே நீங்கள் சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரமுடையவர்களாயிருந்தும் தங்கள் பரிபூர்ணத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள்.
எப்படி கொடுத்தார்கள்? அதாவது மிகுந்த உபத்திரவப்படும் பொழுது, கொடிய தரித்திரத்தில் இருக்கும் பொழுது உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். திராணிக்கு தக்கதாகவும் திராணிக்கு மிஞ்சியும் கொடுத்தார்கள். அந்த மக்களை பார்த்து தான் பவுல் இப்படி சொல்லுகிறார். அவர் உங்கள் நிமித்தம் தான் தரித்திரரானார். அந்த தரித்திரத்தை இயேசு சிலுவையிலே சுமந்து கொண்டார். மக்கதோனியா சபையினருக்கு இருந்த உதார குணத்தை பார்த்தீர்களா? அவர்கள் பெரிய பணக்காரர்கள் இல்லை, தரித்திரர், கொடிய தரித்திரம். அவர்கள் சுகவாழ்வு வாழவில்லை, மிகுந்த உபத்திரம். அவர்களுக்குள்ள ஒரு வைராக்கியம் இருந்தது, கர்த்தருக்காக கொடுக்க வேண்டும் என்று கொடுத்தார்கள், கொடுத்தார்கள். வேதத்தில் அநேக சபைகளை குறித்து வாசிக்கிறோம். கொடுக்கிற கிருபையை ஒரு சபைக்கு கொடுத்திருந்தார், வேதத்தை வாசிப்பதற்கு ஒரு சபையை கொடுத்திருந்தார். பெரோயா பட்டணத்தார் தினந்தோறும் தேவனுடைய வார்த்தையை ஆராய்ந்து பார்த்தபடினால் அவர்கள் தெசலோனிக்கே சபையில் இருக்கிறவர்களை பார்க்கலாம் நற்குணசாலிகளாக இருந்தார்கள் என்று வாசிக்கிறோம். குணம் நல்ல குணமா இருக்கணுமா? பைபிள வாசிக்கணும். இந்த கொரோனா, இந்த கொரோனா அஃபெக்ட் ஆன இந்த நேரத்தில் நமக்கு நிறைய நேரம் கிடைக்குது. நல்ல வேதத்தை வாசிங்க, வேதத்தை வாசிங்க, உங்க குணம் மாறும். தெசலோனிக்கே சபை என்ன தெரியுமா? அவங்க ஆண்டவருக்காக சாட்சியா வாழ்ந்து போன இடத்துல எல்லாம் இயேசுவை பத்தி சுவிசேஷத்தை அறிவித்தார்கள். அவர்கள் ஆண்டவர் இருந்தார்கள், ஆண்டுடைய வார்த்தை எல்லா இடத்திலும் சுவிசேஷத்தை அறிவித்தார்கள். அவர்கள் பற்றி நாங்கள் வெளியே சொல்ல வேண்டியதற்கு அவசியம் இல்லாதபடிக்கு உங்களுடைய விசுவாசம், தேவன் மேல் வைத்த அன்பின் பிரயாசம், இவை எல்லாவற்றையும் அகாயா முழுவதும் இன்னும் மற்ற இடங்களிலும் துணித்தது என்று சொல்லுகிறார். சுவிசேஷம் வேதம் வாசித்து நற்குணசாலிகளா இருந்தவர்கள் மக்கதோனியா சபை. எனக்கு அருமையான உள்ள ஆண்டவர் விசுவாசிப்போம், அவர் நம்முடைய எல்லா தரித்திரத்தையும் மாற்றி கொள்வார். ஐந்தாவதாக லூக்கா 22:44 வசனம், இயேசுநாதர் கடைசியாய் கெத்செமனே தோட்டத்திலே அவர் கதறி ஜெபிக்கிறார். தன் சீசர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு 9 பேர், மொத்தம் 12 பேர்ல ஒருத்தன் காட்டி கொடுக்க முடியாது போயிட்டான், 11 பேர் இருக்காங்க, அதுல 8 பேரை கூப்பிட்டு இங்க உட்கார்ந்துருங்கன்னு சொன்னார். பேதுரு, யாக்கோபு, யோவான் இந்த 3 பேரும் தான் இயேசுநாதரோட கொஞ்சம் நெருக்கமா இருக்கிறாங்க. அந்த 3 பேரையும் கூப்பிட்டு என்னோட கூட வாங்க அப்படின்னு சொல்லி அவர்களோடு துக்கப்படவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். நான் மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டு இருக்கிறேன் என்று சொல்லி தன் இருதயத்தை அவர்களுக்கு ஓப்பனா சொல்றாரு. நான் சிலுவைக்கு போறேன், மரணத்துக்கு ஏதுவான துக்கம் என்னை அழுத்தி கொண்டிருக்கிறது, ஆகவே எனக்காக ஜெபிப்பீர்களா என்று சொல்லி அவர்களை இங்கே ஜெபியுங்கள் என்று சொல்லி அவர் சற்று அப்புறம் போய் முழங்கால் படியிட்டு கதறி ஜெபிக்கிறார். 44 அவர் எப்படி ஜெபிக்கிறார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். 41 வாசிக்கிறேன், அவர்களை விட்டு கல்லறி தூரம் அப்புறம் போய் முழங்கால் படியிட்டு, பிதாவே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும், ஆயிரும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவதென்று ஜெபம் பண்ணினார். அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு தேவதூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினான். அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார். அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெரும் துளிகளாய் அறையிலே விழுந்தது. அவர் ஜெபம் பண்ணி முடித்து எழுந்திருந்து தம்முடைய சீசனத்தில் வந்து அவர்கள் துக்கத்தினாலே நித்திரை பண்ணுகிறதை கண்டு, நீங்கள் நித்திரை பண்ணுகிறது என்ன, சோதனைக்குட்படாதபடிக்கு எழுந்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று சொன்னார். ஐந்தாவது காரியம், இயேசு நமக்காக ரத்தம் சிந்தினார். அவர் ஜெபத்திலேயே ரத்தம் சிந்த ஆரம்பித்து விட்டார். சிலுவையிலும் ரத்தம் சிந்தினார். சீஷர்களை 3 முறை எழுப்பும் பொழுது 3 முறையும் அவர்கள் தூங்கினார்கள். அவர் எப்படி ஜெபித்தார் என்று வாசிக்கிறோம், வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினார். அவருடைய வேர்வை எல்லாம் தண்ணீராய் அல்ல, ரத்தமாய் வெளியே வந்தது. ரத்த நாளங்கள் எல்லாம் வெடித்து வியர்வை வரக்கூடிய துவாரத்தின் வழியாக ரத்தம் வந்தது. எவ்வளவு கடுமையாய் அவர் ஜெபம் பண்ணி இருப்பார் யோசித்து பாருங்கள். இன்னைக்கு ஜெபம்னா அநேகருக்கு ரொம்ப அசட்டையா இருக்கு.
எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெக்கப்படுவதில்லை என்று இயேசு சொன்னார். நல்ல பாட்டு பாடுவாங்க, பாட்டு ரொம்ப நேரம் பாடுவாங்க, ஜபம் பண்ண மாட்டாங்க. ஜபம் பண்ண ஒவ்வொரு விசுவாசியும் எவ்வளவு நேரம் ஜபம் பண்றோமோ அவ்வளவு நேரம் வேதம் வாசிக்கும். ஒன்வே டிராபிக்கா இருக்கக்கூடாது. இயேசு சிலுவையில தொங்கும் வரை ஜபித்தார். அவர் சிலுவையில தொங்கி இருக்கும் போது மொத ஜபம் என்ன தெரியுமா? மொத வார்த்தை, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், என்னை அடித்தவர்கள், என்னை சிலுவையில் அடித்தவர்கள், என்னை காரி துப்பினவர்கள், என்னை கோலால் தலையிலே அடித்தவர்கள், என்னை பரியாசம் செய்தவர்கள், என்னை நிந்தித்தவர்கள், எல்லாரையும் மன்னி. அவங்க யாருக்கு இதை செய்யறோம், எதுக்காக செய்யறோம்னு அறியாம செய்யறாங்க. Father forgive them for them for they do not know for what they are doing. They do not know what they are doing. என்ன செய்கிறோம் என்று அறியாமல் செய்கிற இவர்களை மன்னியும் என்று ஜெபித்தார். மார்க்கு 1:35 அதிகாலையில் இருட்டோடு எழுந்திருந்து வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போய் ஜெபித்தார். Luke 6:12 ராம் முழுவதும் ஜெபித்தார். மாரிக்கும் வரை ஜெபித்துக் கொண்டே இருந்தார். இப்பொழுது ரத்தம் சிந்தி ஜெபிக்கிறார். எபிரேயர் 9:22 சொல்லுகிறது, ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை என்று வேதம் சொல்லுது. ஒரு மனிதனுடைய பாவம் மன்னிக்கப்பட வேண்டும் என்றால் அவனுடைய பாவம் அறியாத ஒரு ஜந்துவின் ரத்தம் சிந்தப்பட வேண்டும். லேவிய ராகமத்திலே ஆண்டவர் அருமையாக எழுதி கொடுத்திருக்கிறார். லேவிய ராகமும் 17 நான் வாசிக்கிறேன் பாருங்கள். மாம்சத்தின் உயிர் ரத்தத்தில் இருக்கிறது, நான் அதை உங்களுக்காக உங்களுக்கு பலிபிட ஆத்மாக்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யும்படிக்கு கட்டளையிட்டேன். ஆத்மாவிற்காக பாவ நிவர்த்தி செய்கிறது ரத்தமே. இயேசு இந்த பூமிக்கு வரும் வரை ஆட்டின் ரத்தம் மாட்டின் ரத்தம் அவர் ஆத்மாவுடைய பாவ நிவர்த்திக்காக பலியிடப்பட்டது. இப்பொழுது அந்த பலியிடுவதெல்லாம் நின்று போனது. இயேசு சிலுவையிலே 6 தொங்கினார். அவர் ஜீவனை விட்ட பொழுது தேவாலயத்தில் இருந்த திரைச்சிலை மேல் தொடங்கி கீழ் வரை 2 கிழிந்தது. அவர் தம்முடைய மாம்சத்தை கிழித்து எல்லாரும் இயேசுவை ஏற்றுக்கொண்டு பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே வர வேண்டும் என்பதற்காக அதற்கு தடையாய் இருந்த திரைச்சிலையை கிழித்தார். தம்முடைய சரீரத்தில் இருந்த ரத்தத்தை கொடுத்து ரத்தத்தில் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. இன்னும் லேவியராகமம் 17:14 சொல்லுகிறது, ரத்தம் ஜீவனுக்கு சமானம். ஆகையால் எந்த மாம்சத்தின் ரத்தத்தையும் நீ புசிக்க வேண்டாம். சகல மாம்சத்தின் உயிரும் அதன் ரத்தம் தானே. இயேசு அந்த ரத்தத்தை நமக்காக சிந்தினார். இயேசு சிலுவையில் அடிக்கப்பட்ட போது அவர் ரத்தம் சிந்தியே மறித்தார். பொதுவாக சிலுவையில் அறையப்பட்டவர்கள் சீக்கிரமாய் மறிக்கவில்லை என்றால் அவருடைய முழங்கால் எலும்புகளை முறித்து விடுவார்கள். ஏனென்றால் இப்படி சிலுவையில் அறியப்படும் பொழுது கால் ஊன்றி அவர்கள் மூச்சு விட்டு அந்த ஜீவன் போகாமல் சித்திரவதையாகி கொண்டிருக்கும். இப்படி மூச்சு விடக்கூடாது என்பதற்காக அந்த ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்தில் அவங்க கொஞ்சம் அப்படி இது பண்ணுவாங்கன்னு முழங்கால எலும்பை முறிச்சுவாங்க. யோவான் 19:32 நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், அந்தப்படி போர்ச்சேவகர் வந்து அவருடனே கூட சிலுவையில் அறையப்பட்ட முந்தினவனுடைய கால எலும்புகளையும் மற்றவனுடைய கால எலும்புகளையும் முறித்தார்கள். ஆனால் இயேசுவிடத்தில் வந்து பார்த்த பொழுது அவர் ஏற்கனவே மறித்திருக்கிறதை கண்டு அவருடைய கால எலும்புகளை முறிக்கவில்லை. 2 காரணம். 1, வேத வாக்கியம் நிறைவேறும்படி இயேசு சீக்கிரமாய் மறித்து போனார். 2, இயேசுவின் சரீரத்தில் இருந்த ரத்தம் எல்லாம் போய்விட்டது. சீக்கிரமாய் மறித்து போனார். வேதம் சொல்லுகிறது, நீதிமான்களில் எலும்பு ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை என்று சங்கீதம் 34:20 சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனத்தின்படி இங்கே அவருடைய எலும்பு முறிக்கப்படவில்லை. ஆகிலும் அவர் மறித்து விட்டாரா என்று பார்ப்பதற்காக போர்ச்சவகரில் ஒருவன் ஈட்டியினால் அவருடைய விழாவிலே குத்தினானா?
உடனே ரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டது. அந்த ரத்தம் பீரிட்டு வந்தது பாத்தீங்களா, அதுல கூட ஒரு அற்புதம் நடந்தது. இயேசுவை சிலுவையில் அடித்த போர்ச்சவர்கள் ஒருவனுக்கு ஒரு கண்ணு தெரியாது. அந்த ரத்தம் அந்த ஒரு கண்ணுல பட்ட உடனே தெரியாத இருந்த கண்ணு தெரிந்ததாக சரித்திரம் சொல்லுகிறது. அவனுடைய பெயரையே குறிப்பிட்டு சரித்திரம் சொல்கிறது. இயேசு மரித்தும் அந்த சிலுவையிலேயே இயேசுவின் எலும்புகள் முறிக்கப்படவில்லை. இயேசு தம் ரத்தத்தை எல்லாம் நமக்காக கொடுத்தார். தரித்திரராய் இருந்த நம்மை ஐஸ்வர்யவான்களாகும்படிக்கு அவர் சிலுவையிலே மரித்தார். பரியாசம் அவமானம் கேலி பண்ணப்பட்டார். யாருக்காக? நமக்காக. நமக்கு ஒரு முன்மாதிரியாய் இருக்கும்படி அவர் அதையெல்லாம் சகித்தார். சிலுவையை சுமந்தார். ஆணிகளால் அடிக்கப்பட்டார். ஏன்? நமக்காக. சிலுவையிலே நம்முடைய பாவங்களை சுமந்தார், சாபங்களை சுமந்தார் தன் தலையிலே. அவர் வாரினால் அடிக்கப்பட்டார். ஏனென்றால் அந்த முதுகில் ஏற்பட்ட தழும்புகளால் நாம் குணமடைவதற்காக, நம்முடைய வியாதிக்காக அவர் அடிக்கப்பட்டார். நம்முடைய பாவங்கள் அக்கிரமங்கள் மீறுதல்களுக்காக அவர் நொறுக்கப்பட்டார். இன்று எளிதாக சொல்லிவிடுவார்கள், இயேசு சிலுவையிலே மரித்தார். அவர் அவ்வளவு சீக்கிரமாய் மரிக்கவில்லை. அருமையான, இத்தனை பாடுகளை பட்டார். நம்முடைய பாவங்கள் அக்கிரமங்கள் மீறுதல்கள் சாபங்கள் வியாதிகள் துக்கங்கள் பாடுகள் கடன் மரண பயம் எல்லாவற்றிலிருந்து நம்மை மீட்கும்படியாக, காப்பாற்றும்படியாக, விடுதலை தரும்படியாக இயேசு தம்முடைய வெளியேறப்பெற்ற மாசற்ற குற்றமற்ற அந்த இரத்தத்தை நமக்காக சிந்தி ஜீவனை கொடுத்த நாள் தான் இன்று நான். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவஜனமே, எல்லா பாவத்திலும் இன்றைக்கு விடுதலை பெறுவோம். எல்லா அக்கிரமத்திலிருந்து ஒரு விடுதலை பெறுவோம். இயேசுக்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். அவரிடத்தில் கேட்போம், உம்முடைய சகிப்புத்தன்மை எனக்கு தாரும் என்று கேட்போம். சிலுவை சுமக்க பலம் தாரும் என்று கேட்போம். கடினமான சூழ்நிலைகளை தாங்கிக் கொள்ள பலம் தாரும் என்று கேட்போம். நம்மை அவரிடத்தில் ஒப்புக்கொள்வோம். ஜெபிப்போமா. எங்கள் பரலோக பிதாவே, சர்வலமுள்ள ஆண்டவரே, எங்களோடு கூட வார்த்தைகளை கொண்டு நீ பேசினதுக்காக ஸ்தோத்திரம். இயேசு ஏன் சிலுவையிலே மரித்தார் என்பதற்கான 6 காரணங்கள், 5 காரணங்களை இன்றைக்கு நாங்கள் கண்டோம். இயேசு எங்களுக்காகத்தான் மரித்தீரப்பா. எபிரேயர் 6:6 சொல்லுகிறது, மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துவை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவரை அவமானப்படுத்துகிறபடியால் அப்படிப்பட்டவர்கள் மனம் திரும்புகிறது கூடாத காரியம் என்று வாசிக்கிறோமே. இன்றைக்கு யாராவது பின்மாற்றத்தில் இருக்கிறவர்கள் இந்த செய்தியை கேட்பார்கள் என்றால் அவர்கள் மனம் திரும்ப கிருபை தார். திரும்ப பாவம் செய்யும் பொழுது இயேசு கிறிஸ்துவை திரும்பவும் சிலுவையில் அறைகிறோம் என்று எபிரேயர் 6:6 சொல்லுகிறதப்பா. வேறுக்காக கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்கிற எல்லா மக்களையும் நீ ரட்சியும். இந்த கொரோனாவில் பாதிக்கப்பட்ட மக்களை நீ மாற்றும், அவர்களுக்கு சுகம் தாரும். உம்முடைய சிலுவையில் சிந்தின அந்த இரத்தத்தின் வல்லமை இந்த பெரிய கொள்ளை நோயிலிருந்து எங்கள் தேசத்துக்கு ஒரு விடுதலையை தருவதாக, முழு உலகத்துக்கு விடுதலை தருவதாக. இந்த வசனம் கேட்ட உம்முடைய பிள்ளைகளை உடைய வார்த்தைகளை கொண்டு நீர் ஆசீர்வதியும். எல்லா துதிகன மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். Thank you. God bless you.